வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 8 ஜனவரி ஹிந்து ரிட்டல் ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த ரிட்டோரில் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். பேட்டில் ஓவர் வெல்ஃபேர், அதாவது மக்களுக்காக ஒரு நலத்திட்டம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டி தான் இப்போ வந்து இருக்குது. அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கணும். அதாவது தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டெல்லி அசம்பிளி போல்ஸ், அதாவது டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது இல்லை, பிப்ரவரி 8th சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து யாருக்கு, மக்களுக்கு வந்து யார் நல்லது பண்ண போகிறா அப்படிங்கிறதுல வந்து ஒரு போட்டி இருக்க போது, அந்த பேட்டில் தான் வந்து இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறாங்க. தி ஏஏபி வில் ஹோப் த அசம்பிளி போல்ஸ் ஆர் ஏ ரெஃபரண்டம் ஆன் இட்ஸ் கவர்மெண்ட்ஸ் ஒர்க். அதாவது ரெஃபரண்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல தான். அதாவது ஏஏபி வந்து இந்த தேர்தல் வந்து தங்களோட இது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மக்களுக்கு சில நல்ல திட்டங்களாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு வாக்கெடுப்பாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஏஏபி வந்து நம்புகிறாங்க அப்படிங்கிறாங்க. டெல்லி த யூனியன் டெரிட்டரி தட் ஹோஸ் இந்தியாஸ் கேபிட்டல் சிட்டி மைட் லேக் பிஹைண்ட் செவரல் ஸ்டேட்ஸ் இன் டோட்டல் பாப்புலேஷன் அண்ட் இன் ஏரியா, பட் இட் என்ஜாய்ஸ் அவுட் சைட் சிக்னிஃபிகன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் பொலிட்டிக்கல் அட்டென்ஷன். அதாவது டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரியாக இருக்குது, அதே மாதிரி இந்தியாவோட கேபிட்டலாக இருக்குது. மற்ற மாநிலங்களை விட அதோட ஏரியாவும் மக்கள் தொகையும் வந்து கம்மியாக இருந்தாலும் அது வந்து ஒரு முக்கிய இடத்துல இருக்குது. அதாவது வந்து மீடியாவும் அரசியல் ரீதியாகவும் ஊடக ரீதியாகவும் அங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஏரியா இடத்துல இருக்காங்க டெல்லி அப்படிங்கிறாங்க. வித் 1.47 crore எலக்டர்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த லார்ஜ்லி மெட்ரோபாலிட்டன் நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அண்ட் இட்ஸ் பாக்கெட்ஸ் ஆஃப் ரூரல் வாட்டர்ஸ் இன் சம் சப்பர்ப்ஸ், டெல்லி இஸ் எக்ஸ்பெக்டட் இன் போல்ஸ் ஷெட்யூல் ஆன் February 8 டு ரிப்ரைஸ் த 3 cornered எலக்டோரல் ஃபைட் விச் ஹேஸ் பீன் த நார்ம் இன் ரீசன்ட் எலெக்ஷன்ஸ். அதாவது ரிப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். அதாவது டெல்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.47 crore வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கிராமப்புறத்துலேயும் கொஞ்சம் டெல்லி சப்பர்ப்ஸ்லாம் ஒரு கொஞ்சம் தள்ளி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த கொஞ்சம் கிராம சைடு அந்த மாதிரி சைடில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து February 8th வந்து எலெக்ஷன் நடத்த போது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3 cornered எலக்டோரல் ஃபைட், அதாவது 3 கட்சிகள் வந்து போட்டிக்கிட்டுறாங்க, ரொம்ப அதிகமாக போட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது தான். அதாவது ஏற்கனவே வந்து பிஜேபி காங்கிரஸ்க்கு வந்து இருக்காங்க, மூணாவது வந்து ஏஏபி அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி. ஸோ வந்து இந்த 3 கட்சியும் வந்து போட்டிடுறது வந்து இது வரைக்கும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இனிமேலும் வந்து அந்த போட்டி வந்து மீண்டும் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. த ஆம் ஆத்மி பார்ட்டி விச் கிராஜுவேட்டட் ஃப்ரம் அ சோஷியல் மூமெண்ட் டு எ பொலிட்டிக்கல் பார்ட்டி லெஸ் தேன் அ டிகேட் அகோ வில் நவு சீக் டு ஸ்டாண்ட் ஆன் இஸ் கவர்னன்ஸ் ரெக்கார்ட் 5 years ஆஃப்டர் நியர்லி ஸ்வீப்பிங் த அசம்பிளி ரிசல்ட்ஸ் இன் 2015. அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமூக நல இயக்கமாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாறிச்சு. ஸோ வந்து 2015 வந்து பெருவாரியாக வெற்றி பெற்றதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து நிர்வாகத்தில் வந்து அரசியல் ரீதியாக வந்து நிறையா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அந்த கட்சிக்கு அப்படிங்கிறாங்க. த பாரதிய ஜனதா பார்ட்டி வில் ஹோப் தட் அன்லைக் இன் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா த லீஜியன்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹூ சப்போர்ட்டட் இட் இந்த லோக்சபா எலெக்ஷன் வில் நாட் ட்ரான்ஸ்ஃபர் தர் ஓட்ஸ் டு இட்ஸ் காம்படிட்டர்ஸ் வைல் த காங்கிரஸ் வில் சீக் டு ரீகெயின் த சப்போர்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் புவர் அண்ட் மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஹோம் ஷிஃப்டட் அலிஜன்ஸ் டு தி ஏஏபி இன் 2015. அதாவது லீஜியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப ஜாஸ்தியான அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அலிஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து மகாராஷ்டிரா, ஏற்கனவே மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானாவில் வந்து ஏற்கனவே ஏராளமான மக்கள் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் வந்து அதாவது லோக்சபா எலெக்ஷனில் வந்து அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணியிருந்தவங்க எல்லாம் ஏராளமான மக்கள் வந்து இந்த மாநில தேர்தலில் வந்து அவங்களுக்கு எதிராக மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானாவில் பிஜேபிக்கு எதிராக ஏராளமான மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூனியன் டெரிட்டரியில் அந்த ஏழை மக்கள் அப்புறம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மார்ஜினல் செக்ஷன்ஸோ அவங்களாம் வந்து காங்கிரஸ்க்கு வந்து திருப்பி வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஏஏபிக்கு விசுவாசமாக இருந்தவங்க வந்து இப்போ 2015 அப்புறமா வந்து அந்த விசுவாசத்தை மாற்றி காங்கிரஸ்க்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. தி ஏஏபி இஃப் மல்டிபிள் ஒப்பீனியன் போல்ஸ் ஆர் டு பி பிலீவ் இஸ் ஆன் அ ஸ்ட்ராங் விக்கெட் டெஸ்பைட் இட் செட் பேக் இந்த லோக்சபா எலெக்ஷன் வேர் இட் வான் ஒன்லி 18% ஆஃப் த ஓட்ஸ் ஃபார் த தேர்ட் பிளேஸ் பிஹைண்ட் பிஜேபி 56.6% அண்ட் காங்கிரஸ் 22.5%. அதாவது ஏஏபி வந்து லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சில்ல போன ஏப்ரல் மேல, ஸோ அப்போ வந்து டெல்லியில் வந்து கொஞ்சம் வந்து இதில் வந்து ஏஏபி பார்ட்டி வந்து கொஞ்சம் வந்து பின்தங்கி தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஜேபி வந்திருந்தாங்க, செகண்ட் வந்து காங்கிரஸ், அதுக்கப்புறம் வந்து ஏஏபி வந்து வெறும் 18% தான் வந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் வந்து இந்த சட்டமன்ற இதில் எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏ சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டிஸ் லோக் நீதி சர்வே ஆஃப் மே 2019 ஃபவுண்ட் த மோஸ்ட் ஆஃப் டெல்லிஸ் ஓட்டர்ஸ் ஹூ ஓட்டட் அகேன்ஸ்ட் ஏஏபி
ஃபார் அதர் பார்ட்டிஸ் இந்த நேஷனல் எலெக்ஷன்ஸ் வாண்டட் த பார்ட்டி டு ரிட்டர்ன் டு பவர் இன் த அசம்பிளி எலெக்ஷன். அதாவது லோக் நிதி சர்வே அப்படின்னு வந்து டெவலப் ஒரு சர்வே நடத்துவாங்க. இந்த மாதிரி வந்து டெவலப்பிங் சொசைட்டி இருக்குல்ல, இந்த டெல்லி இந்த மாதிரி பெருவாரி நகரங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி டெவலப்பிங் சொசைட்டியில் அவங்க தான் வந்து டெவலப்பிங் சொசைட்டி அப்படிம்பாங்க. ஸோ அங்கே வந்து லோக் நிதி சர்வே அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. அதில் வந்து மே 2019 நடத்தினப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா எலெக்ஷனில் வந்து ஏஏபிக்கு எதிராக ஓட்டளிச்சவங்க கூட வந்து இந்த டெல்லி எலெக்ஷனில் வந்து இது ஏஏபி தான் வரணும், ஆம் ஆத்மி பார்ட்டி தான் வரணும் அப்படின்னு வந்து ஒரு அவங்களோட கருத்து சொல்லியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த சர்வேயில். This dichotomy in support could be explained by the reasonable satisfaction among voters with the welfare and development work done by the Arvind Kejriwal red government. அது டைகாட்டமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்களா தான். அது இப்போ லோக்சபா எலெக்ஷனில் வந்து ஏஏபிக்கு எதிராக வாக்களித்தாங்க, இப்போ வந்து இந்த எலெக்ஷனில் ஏஏபிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரிவு ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஏபி வந்து அதாவது டெல்லி கவர்மெண்ட்டை லீட் பண்ணிட்டு இருக்கிறது யார், அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ அவர் வந்து மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் வந்து கொண்டு வந்தார், வெல்ஃபேர் திட்டங்கள், டெவலப்மெண்ட் முன்னேற்றமான திட்டங்கள் நிறையா கொண்டு வந்தார். ஸோ அதுக்கு ஆதரவாக தான் வந்து இந்த பிரிவினை வந்து வந்திருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. A PRS legislative research report has shown that Delhi spends the most, nearly 40% of its overall budget allocation compared to an average of 23% elsewhere in India on education, health, water supply and sanitation between 2011 and 2019. அது பிஆர்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அப்படிமோ. அதாவது ஒரு ரிசர்ச் ஒன்று நடத்தியிருக்காங்க, அதனால் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபண்டு வருது இல்லை, அதில் வந்து கிட்டத்தட்ட மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 23% வந்து கல்வி, அதுக்கப்புறம் வந்து உடல் நலம், அப்புறம் வந்து வாட்டர் சப்ளை, அதுக்கப்புறம் வந்து சுகாதாரம், இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க மற்ற மாநிலங்கள்லாம். ஆனால் வந்து டெல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% வந்து இந்த முன்னேற்ற வழிக்கு தான், அதாவது எஜுகேஷன், ஹெல்த்து, அதுக்கப்புறம் சுகாதாரம், இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு டெல்லி வந்து முன்னேற்ற பாதையில் இருக்குது, ஏஏபி கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் காட்டுது அப்படிங்கிறாங்க. The AAP is focused on improving government-run primary education, healthcare, Mohalla clinic scheme in particular, lowering electricity and water supply costs besides easing public transport woes through schemes such as free ridership for women in government-run buses has earned the party strong campaign points. அதாவது ஊஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தான். அதாவது ஏஏபியோட முக்கியமான ஃபோக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அந்த ஆரம்ப பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆரம்ப பள்ளி ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு நல்ல அந்த உடல் நலத்தை இது பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டுறது, அதாவது மொஹல்லா கிளினிக் ஸ்கீம் அது கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வாட்டர் சப்ளை அந்த காஸ்ட்லாம் வந்து கம்மி பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நிறையா வந்து இன்னல்களை சந்திக்கிறாங்க, பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே பெண்களுக்கு வந்து அங்கே வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுற அந்த பஸ்ஸஸ்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து பெண்கள் வந்து பயணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி திட்டம் கொண்டதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு வந்து சாரி ஏஏபிக்கு வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு வந்து இது ஒரு முன்வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக. This could not yield its dividend in May as the party still does not have a coherent ideological position or a national presence while voters were concerned with other issues such as national security that favor the BJP. அதாவது கொஹரண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரான இல்லை நிலையான அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான். அதாவது இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் ஏஏபி கவர்மெண்ட் டெல்லியில் பண்ணாலும் அவங்க அந்த பலனை வந்து அவங்க வந்து இந்த மேலே நடந்த அந்த லோக்சபா எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிலையான ஒரு நோக்கத்தோடு இல்லை, அதுவும் இல்லாமல் அவங்க வந்து வெறும் டெல்லியில் மட்டும்தான் வந்து அவங்க கட்சி இருக்குது, மற்ற நாடு ஃபுல்லாக வந்து அவங்க கட்சி இன்னும் விரிவடையலை. முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி, அதாவது தேச பாதுகாப்பில் வந்து பிஜேபி வந்து ரொம்ப வந்து அக்கறை எடுத்திருக்காங்க, அது வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஆதரவாக அமைஞ்சிருச்சு. அதனால தான் வந்து மக்கள் வந்து அந்த லோக்சபா எலெக்ஷனில் ஏஏபிக்கு எதிராக வந்து பிஜேபிக்கு வாக்களித்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The AAP's incoherence and questions related to ideology was a drawback then and that is the reason why it will seek to turn the polls into a referendum on its tenure. அதாவது இன்கொஹரன், அதாவது கொஹரன்ஸ்லாம் சீரான அப்படின்னு நிலையான அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கொஹரன்ஸ் அப்படின்னா நிலை இல்லாத அப்படின்னு சொல்லுவாங்களா தான். ஸோ வந்து ஏஏபியோட ஆம் ஆத்மி பார்ட்டியோட அதாவது அவங்களோட நோக்கத்தில் அவங்க நிலையாக இல்லை. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து பின்னடைவாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த வாக்கெடுப்பை வந்து அவங்க இப்போ ஆட்சி பண்ணிகிட்ருக்க காலத்துலேயே வந்து இப்போ இந்த வாக்கெடுப்பு வர்றது அப்படிங்கிறது அவங்க வந்து தங்களுக்கு ஃபேவராக வந்து அதை மாற்றிக்கிறதுக்கு நல்ல முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. The BJP hopes to challenge the AAP on this turf after passing a bill in December 2019 that came up with a legal framework to provide ownership rights to those living in Delhi's unauthorized colonies. அதாவது
பிஜேபி வந்து டிசம்பர் சாரி அந்த ஏஏபி கவர்மெண்ட் வந்து டிசம்பர் 2019 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து அன்ஆத்தரைஸ் காலனிஸ், அதாவது மக்கள் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆத்தரைஸே பண்ணாத ஒரு காலனிஸில் வந்து குடியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து மக்கள் வந்து அங்கே குடியிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் சில மக்கள்லாம் வந்து அந்த இடத்துல குடியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து லீகலைஸ் பண்ணி ஒரு சட்டத்தை வந்து ஏஏபி வந்து இயற்றினாங்க. ஸோ அதுக்கு எதிராக வந்து பிஜேபி வந்து அதுக்கு எதிராக வந்து பிஜேபி வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இந்த வாக்கெடுப்பு வந்து இந்த இப்படி வந்து சட்டம் எதிரி மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டத்துக்கு ஆதரவாக இது பண்ணிட்டு இருக்க பிஜேபி வருமா இல்லை மக்களுக்கு ஆதரவாக இருக்க அந்த ஏஏபி வருவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு போட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. வெதர் திஸ் ரீசன்ட் கெஸ்டர் தட் இஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு த ரஃப்லி 5 மில்லியன் பீப்புள் இன் சச் ஏரியாஸ் வில் ஸ்வே ஓட்டர்ஸ் ரிமைன்ஸ் டு பி சீன். அதாவது இந்த மாதிரி வந்து கெஸ்டர் அப்படின்னா செய்கை அப்படின்னு சொல்லுவோம்ல தான், அதாவது இந்த மாதிரி வந்து மக்களுக்கு ஆதரவாக வந்து ஏஏபி வந்து இந்த ஒரு சட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது மக்களுக்கு ஆதரவாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் தான் வந்து தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.